எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிற பயிர் பார்த்திங்கன்னா காட்டன், பருத்தி. பருத்தியை வந்து நம்ம பல காலமாக வந்து விதைச்சிட்ருக்கிறோம், பல நூற்றாண்டு காலமாக பயிர் பண்ணிகிட்ருக்கோம். பட் சமீப காலமாக பார்த்திங்கன்னா பருத்தியில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 2002 பார்த்திங்கன்னா அந்த பிடி காட்டன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அது வந்து மெயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இந்த பால்வார்ம் சொல்லிட்டு அமெரிக்கன் பால்வார்ம் பிரச்சனையை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பிடி காட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் கீழே இருக்கிற ஆராய்ச்சியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும், அந்த 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 பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த அமெரிக்கன் பால்வார்ம் வந்து அதிகரிச்சிட்டே இருக்கிறதால, நம்ம இந்த பிடி காட்டனை மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நிறைய பெஸ்டிசைடை நம்ம யூஸ் பண்ணுறதால அதோட பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதால நம்ம நாளடைவில் ஒரு 15 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய எஃபெக்டே இல்லாத மாதிரி போயிடும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி பேச போகிற வீடியோவில் மெயினாக வந்து இந்த ஒரு 2 ஆராய்ச்சிகளை வந்து காட்டனுக்காக வந்து எருக்கன் சாறுகளை கொண்டு பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வந்து காட்டன் பால்வார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியை பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கிற எருக்கன் செடியிலேருந்து சாறு எடுத்து அதை கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் கிடைக்கிது. கிட்டத்தட்ட வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் செய்யும் போது கிட்டத்தட்ட 80% வந்து இந்த ஆன்டிஃபீடன்ட் ஆக்டிவிட்டி ஒர்க் ஆகுறதால நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த அமெரிக்கன் பால்வார்மை கண்ட்ரோல் பண்ணலான்றத வந்து இந்த ஆராய்ச்சி மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்னொரு ஆராய்ச்சி கீழே கொடுத்துருக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த காட்டன் லீஃப் வார்ம்னு சொல்லுவாங்க. அந்த புழுக்களுக்கும் வந்து எருக்கனோட சாருங்க எப்படி வேலை செய்யுது, மெத்தனால் எத்தனால் எக்ஸ்ட்ராக்டில் அந்த எருக்கன் அந்த பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்டை வந்து ட்ரை பண்ணி பவுடரை செலக்ட் பண்ணி பவுடரை பண்ணி இந்த டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க, சால்வெண்ட் மெத்தடில். பட் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா குளோரோஃபார்மில் மட்டும்தான் வந்து 63% கிடைக்குது. இந்த ஆராய்ச்சிகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மெயினாக வந்து நம்ம இப்போ எருக்கனோட பயன்களை அடையணும்னா அதை வந்து பச்சையாக இருக்கும் போது ஹை கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது. ஸோ நம்ம ஆர்கா மருந்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹை கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறதுல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்ம செய்கைகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நூல்களை தயாரிக்கும் போது அதை பச்சையாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணி அதை கான்சன்ட்ரேஷனாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதால இதோடய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு செடிகள் அதிகமான வளர்ச்சி இல்லாதப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு 1.5 லிட்டர் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனாக நம்ம மருந்து ரெடி பண்ணி தர்றதால உங்களுக்கு நிறைய கண்ட்ரோலும் கிடைக்கிது. கீழே இருக்கிற ஒரு விவசாயியோட லிங்க்கை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு வந்து இந்த விவசாயி இதை உபயோகித்து காட்டனில் பருத்தியில் வந்து விளைச்சல் எடுத்துருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த நீங்கள் ஆர்கானிக் காட்டன் பண்ணுறது வந்து ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் உலக சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஆர்கானிக் காட்டனுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய பெரிய மாற்றம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் பார்த்திங்கன்னா இந்த பிடி காட்டனுக்கான வரவேற்பும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கான இந்த பிடி காட்டனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து நிறைய வந்து உலக சந்தையில் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக நீங்கள் எந்த காட்டனை அமிச்சியாலும் லேபில் டெஸ்ட் பண்ணி இது என்ன காட்டன், பிடி காட்டனா ஆர்கானிக் காட்டனா நான் ஆர்கானிக் காட்டனான்றது வந்து டெஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ. ஸோ இதனால் வந்து ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு விதைகளான கருங்கன்னி சுர்பி இந்தமான விதைகளை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் பயிர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் விளைச்சலையும் எருக்கனோட சாறுகள் ஆர்க்கா மூலியமாக வந்து நீங்கள் உறுதிப்படுத்தலாம், உங்கள் ஆரோக்கியத்தையும் இதை முதன்மையாக உறுதிப்படுத்தலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம நிலத்தையும் பாதுகாக்கலாம் இதில். ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் யோசித்து வந்து எருக்கன் சாறுகளை மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து எண்ணெய் கரைசல் பண்ணுறது, மீன் அமிலம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு 100% கண்ட்ரோல் கிடைக்குது இதில். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்கானிக் மாறுறதுக்கு பார்க்கறத விட மொத்தமாக நீங்கள் ஆர்கானிக் மாறி விளைச்சலையும் அதிகப்படுத்தலாம், உங்களோட ஹெல்த்தையும் உறுதிப்படுத்தலாம். இதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.